இறுதி கட்டத்தை நெருக்கி வந்துட்டேன். ஹஸ்தன் செப்புகளா? சர்வன் செப், நீங்க என்ன பண்றீங்க? இஞ்சி தண்ணி. இஞ்சி தண்ணி. வெண்ணிலா செப், நீங்க என்ன பண்றீங்க? லெமன் வித் மஞ்சள் பொடி. லெமன் வித் மஞ்சள் பொடி. எதுக்காக? கரோனாக்கு எதிர்ப்பு சக்தி. கரோனாவுக்கு எதிர்ப்பு சக்தி. அடடே, வெரி குட், வெரி குட். வெண்ணிலா செப், நம்மளுடைய அடுத்த ஆர்டர் எங்க? பக்கத்து பிளாக்ல. என்ன மெனு? மட்டன் சுக்கா பிரியாணி. மட்டன் சுக்கா பிரியாணி. அடடே, 30 வருஷமா ஒரே மெனு தான் பண்ணிட்டு இருக்கமா. அட சூப்பர் சூப்பர். சும்மாவா செப்பு செந்தாமரை சமைக்க ஆரம்பிச்சாண்ட செங்கல்பட்டு வரைக்கும் ஸ்மெல் வரும். ஏங்க அப்படி நார்மா? ஏய் அப்படி மணக்கும்னு சொன்னேன். இந்த இந்த ஒரு பீஸ் அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தா உனக்கே தெரியும். பாரு எப்படி இருக்கு. என்னாச்சு? வாயில உப்பு. ஏங்க உன்னைய வந்து உப்பலி வாயில் வைக்க சொன்னா கறிகளி வாயில் வைக்க முடியாது. செப்பு செந்தாமரை சமைப்பு உனக்கு என்ன தெரியும்? இது நான் டேஸ்ட் பண்ணிருப்பேன். கண்டுபிடிச்சு மனதாலையும் உடலாலையும் உண்மையான சுத்தமானவங்கன்னு அவங்கதான் நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். ஜெயஹிந்த். பேசாம படிக்க முடியலையா? அப்பா அப்பாவுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பா. அப்பனா நம்ம டீச்சர் தான் வருவேன். ஓகே. நான் ஸ்டோரி சொல்வேன். ஓகே டீச்சர். நான் சொல்ல நீங்க எழுதணும். சம்வன் ஸ்பெல்லிங் டீச்சர். நீங்க எழுதணும். சி பாக்கல தரீங்க. Do you know? டீச்சர் முடியாது. ஓகே இப்போ நாம செக் பண்ணோம். நீங்க என்ன எழுதி இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே படிச்சு காமிங்க. Yes is டீச்சர் பாக்குறேன் டீச்சர். போறோம் வாங்க. அது தெரியுது டீச்சர். அப்ப அடிக்காம கலந்துக்கு சொல்லுமா சொல்றாங்க. இவனுக்கு எப்படி சொல்லுறீங்க? அந்த 5 சென்சஸ் என்னது சொல்லுங்க. நோஸ் மவுத் ஸ்மெல் டச் ஈட். ரெண்டு பேர் கரெக்ட்டா சொன்னீங்க. நான் ரைம் சொல்ல. அதனால ரெண்டு பேர் சிட் அப்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து அவன் கதை பிடிக்கணும். நீ வந்து அப்பா கதை பிடிக்கணும். வெளியில போனா போலீஸ்காரங்க உக்கி போட வைக்கறாங்க. வீட்டுக்குள்ள இருந்த டீச்சர் உக்கி போட வைக்கறாங்க. சரி டீச்சர், எனக்கு பாத்ரூம் போன் டீச்சர். டீச்சர் ஐயோ டீச்சர். பெரியவங்க பூரா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க பூரா செல்போனை நோண்டிக்கிட்டே இருங்க. தயவுசெய்து டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த குழந்தைகளுக்காக பாட புத்தகத்தை வச்சு ஏதாவது படிக்க சொல்லுங்க. வாழ்க்கையை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுங்க. அப்புறம் படித்த குழந்தைகளா நீங்களாம் என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. ஆ சரியா? பாய் பாய். பாப்பா என்னங்கப்பா?
உமாட்ட கூட அப்பா படம் பார்க்கணும்ப்பா. இத பாருங்கப்பா. இத தான 10 நாளா உங்க கூட உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் படம் பார்க்கணும். போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல இருந்த நாயை போய் உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன். சரி அப்பனா நான் மேக்கப் போடுவேன். பரவாலையா? அப்பா மேக்கப் தான போட்டு போ. நான் உங்களுக்கு போடுவேன்ப்பா. நீ எனக்கு போடு என்னன்னா உங்களுக்கு பரவால. முதல்ல எனக்கு படம் போடு. मुखते पपन मूच मारे आचर पूरा परपा ओडिकटे अब சில நேரங்கள்லயோ இல்ல அப்பப்போ குழந்தைகளோட குழந்தைகளாவே மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் அதுக்கு நம்மள ஃப்ரெண்டா நினைச்சு அதுக்கு நல்லது கெட்டது எது எது நடந்தா நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே என்ஜாய். டேய் சர்வான் இதெல்லாம் யாரா? சாமி. இது யாரு? அம்மா. யார் அம்மா? உங்க அம்மா. எங்க அம்மா பேர் என்ன? அப்பத்தா. அப்பத்தா பேர் என்ன? அப்பத்தரா. அப்பத்தா பேர் சொல்லு உங்களுக்கு எது கெட்டதா இருக்கு? அப்பத்தா. நீ சொல்லு. சேங்கை அரசி. இவரு யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்கறோம்னா அதுக்கு காரணம் வந்து ஐயா அப்பதான் தான்டா. பையன் சேட்டை பண்ண அவங்க அப்பா அடிக்கலாமா? அடிக்கலாமே. அப்ப ஏன் பையன் சேட்டை பண்ண நான் என்ன பண்ணணும்? அடிக்க கூடாது. அடிக்க கூடாதா? ஏன்? சரி 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 சரி. நீங்க பார்க்காத ஒரு பொக்கிசத்த அப்பா உங்களுக்கு காட்ட போறேன். பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. வாழ்க்கையில சுனாமி காஜா புயல் வரதா புயல் பூகும்போ இது எல்லாமே ஒரே நாள்ல வந்துச்சுப்பா. அதுதாப்பா இது ரெண்டு ஒண்ணுதாப்பா. ரெண்டாயிரத்தி 2009 செப்டம்பர் 2 காலையில வந்துச்சுப்பா. அது வரப்போ 3 முன்னாடியே பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து நியூஸ் எல்லாம் சொன்னாங்கப்பா. அப்பா தான் சுதாரிக்கல. பாப்பா அப்பயே எனக்கு கொரோனா வந்துருச்சு பாப்பா. சோறு வந்துருச்சான்னு முத போய் பாரு. இதா போறேன். அப்பாவுக்கு 11 வருஷமா லாக்டவுன் தான். ஐயரும் கிடையாது ஆண்டவனும் கிடையாதுப்பா. எல்லாமே நமக்கு பெத்தவங்க தாப்பா. அவங்கள விட நமக்கு யாருப்பா வேணும்? எங்க ஐயா பேரு ராமசாமி. எங்க அப்பத்தா பேரு காமாட்சி அம்மாள். எங்க அப்பத்தா எங்களால தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு தெரு தெருவா நிலாவை கட்டி சோறு விட்டோம். இன்னைக்கு அவங்க போட்டவ தொட்டு குமுறு கூட இல்லாம போச்சு. எங்க ஐயா அப்படி 2 குதிரையில வந்தாருந்தா சைட்ல இருக்கல எந்திரிச்சு நிப்பாங்களாம். இல்லப்பா கூட்டத்துல விட்டுருவாருன்னு பயம்ப்பா எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள இருக்க பழைய ஆல்பங்க போட்டோஸ் இருந்தா எடுத்து வச்சு நம்ம சந்ததிகளை யாரான்னு சொல்லி கொடுங்க. கடைசி வரைக்கும் இந்த உறவுகளை நீடிக்கும். சொர்ணா ஹாலிடேஸ்ல சாரி கொரோனா ஹாலிடேஸ்ல சாலிகிராமத்துல இருந்து வீட்டுக்குள்ள உங்கள் சூரி. பாப்பா குட் மார்னிங். எந்திரிப்பா நீ ஷூட்டிங் இல்ல போயிட்டு வாங்கப்பா. பாய். அப்பா ஷூட்டிங்லப்பா நம்ம ஷூட்டிங். வாப்பா எந்திரிங்கப்பா கட்டுப்பட்டாரு. அப்பா ஊரே அமைதியா இருக்குப்பா. நீங்க மட்டும் ஏன்பா? நம்மள காப்பாத்துறதுக்காக ரா பகல மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க டாக்டர். ஆர்மி ஃபயர் ஆபீசர்ஸ் நர்ஸுக ஃபயர் சர்வீஸ் கவர்மெண்ட் துப்புரவு தொழிலாளிகள் எவ்வளவு பேரும் போராடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு என்ன அமைதியா இருந்துட்டா என்ன ஆகுறது? அவங்களும் நீங்களும் ஒன்னாப்பா. ஆத்தாடி அவங்க நானும் ஒண்ணு இல்லப்பா. அவங்க எல்லாம் தினத்துக்கு சாமி மாதிரிப்பா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மளுக்கும் பரவிடக்கூடாது மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்ட்டு எல்லாரும் வாழ்வாரத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே பொழுதே போகாம உட்காந்துருக்காங்கல்ல. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக நம்ம பண்றோம்ப்பா. சரி இன்னைக்கு என்னப்பா கண்டென்ட்டு? அப்படிக்கிற எங்க அட்டி பத்தாரு. இன்னைக்கு கண்டென்ட் கண்டென்ட் இல்ல அதுதான். சர்வான வாங்கப்பா நீங்க தான் மெயின் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு. தம்பி எனக்கு பால் கொடு. பால் கொடு. பாப்பா எந்திரி சுறுசுறுப்பா இரு. மாமி அப்பா என்னை தூக்கத்துல எழுப்புறாங்க.
சொல்றாங்கப்பா, தூக்கத்திலே குளிக்க போக சொல்றாங்கப்பா, தூக்கத்திலே ஸ்கூல்ல விடுறாப்பா. நான் முழிக்கிறத மேமோட ஃபேஸ்ல தான்ப்பா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தவொடனே மேக்ஸ் டியூஷன், ஹிந்தி டியூஷன், தமிழ் டியூஷன் படிச்சுட்டு நாங்க நைட்டு தான்ப்பா வரோம். எப்படிப்பா எங்களுக்கு எனர்ஜி வரும்? நாங்க விளையாடுறதே இல்ல. பாப்பா சொல்றது உண்மைதான், பிள்ளைங்க விளையாண்டாத உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். உடம்புல ஆரோக்கியம் இருந்தாலும் படிக்கல மனசுல தங்குங்க. தம்பி தம்பி போக, தம்பி எதுக்கிட்ட விளையாடக்கூடாது, தண்ணி எடுத்துக்கா தம்பி. சுடுதா